இனிமே எங்களை பேச விடுவாங்களா அப்படிதான் இருக்கு. ஒருத்தரோட சாதனை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட சாதிச்சவங்க வந்து அவ்வளோ பேசவே மாட்டாங்க. வாழ்க்கையிலும் சரி சினிமா துறையிலும் சரி சாதிச்சு நம்மளோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர்னா அது இவர் தான் சார். கண்ணு ரெண்டும் கன்னு சார் இவருக்கு. அது இப்படி போடு வீரமா தாம்பரம் ஏர்போர்ட் ரன்வேல நின்னு சார் கோவமா ரிலாக்ஸா மாறினா he said call me sir. காதல்னு வந்தா ஹாய் மாலினி, கடல் தாண்டி போனா பல பறக்கிற பகலானி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூர்யா சார். அன்பான 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 என் அன்பான ஃபேன்ஸ்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற எல்லாரையும் சொல்ல வச்ச என்னோட அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நான் இருக்கிறது மூச்சு விடுறது என் நம்பிக்கை என் தைரியம் நான் செய்யறது எல்லாமே உங்களால தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாத்தையும் இங்க பாக்குறதுக்கு. பல ஊர்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் வந்து பொறுமையா கொண்டாடுறதுக்காக சேர்ந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. என் ரத்தமும் உன் ரத்தமும் வேறு வேறா? இதெல்லாம் சரி, ஆனா ஒருத்தங்க அப்படியே மெதுவா நடந்து வரும்போது சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. அதையும் நோட் பண்ண. நானு எனக்காக வந்தீங்களா இல்ல விழாவுக்கு வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் திரைத்துறையை சார்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் அம்மாக்கும் அப்பாக்கும் வீட்டிலிருந்து வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 11 மணி ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிடலாம். இங்க மெட்லி என்னோட பாட்டுக்கு மெட்லி ஆன செல்லங்கள் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சோ மச். ஐ ரியலி என்ஜாய்ட். பிரமாதப்படுத்திட்டீங்க விஜய் அண்ட் சஞ்சனா. தேங்க்யூ சோ மச் ஃபார் என்டர்டெய்னிங் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் முக்கியமா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா மேல அவ்வளோ மரியாதை கொடுத்து அன்பை கொடுத்து எல்லாத்தையும் வாழ்த்து தெரிவிச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட உடலும் ஆரோக்கியமும் இன்னும் எப்பவுமே சிறப்பா இருக்கு எங்களோட பிரார்த்தனைகள். இந்த 27 வருஷம் நான் இன்னும் உங்க கூட கனெக்டடா இருக்கேன் அப்படின்னா, இந்த 27 வருஷம் உங்களோட அன்பை என்னால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, அப்பா சொன்ன மாதிரி என்னோட எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 27 வருஷமா என்னை இன்னும் பிடிக்க வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும். ஏன்னா அவங்களோட எல்லா ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். அதுக்கு நான் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஞானவேல் Gnanavel la arambichiralam. Gnanavel ellarkume theriyum. Gnanavel da vandu adu thai veedu maadhiri anga irundha da ellame aarambichathu. Studio green la da vandu dream warrior agatum, prince agatum, potential agatum, 2D agatum ellame anga irundha da aarambichathu. Enna vida Karthi cinema la varadhukku kaaranam vandu Gnanavel da. So, ஞானவேலுக்கு வந்து எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. என்னோட அடுத்த படிக்கட்டு வந்து பெருசாகிறதுக்கும் அடுத்த ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் பாயிறதுக்கும் எப்பவுமே ஞானவேலுக்கு காரணமாக இருந்திருக்காப்ல. அது சிங்கமாகட்டும், ஒரு ஒரு படம் முயற்சி ஆகட்டும், என்ன மார்க்கெட் சொல்லுதோ அது கேட்க மாட்டாப்ல. மார்க்கெட்டை விட ஒரு பெரிய படம் பண்ணலாம், அவங்க சொல்றதை விட ஒரு பெரிய படத்தை பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜ் போகிறதுக்கு வந்து துணிச்சலாக இருப்பாப்ல. என்ன கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுவாப்ல. அந்த பேசுறத வந்து காதை பிடிச்சி திருகிறதுக்கு இப்போ நேகாவும் இருக்காங்க, ஆதனாவும் இருக்காங்க. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் நோ வாட் எவர் இஸ் சேயிங். பட் அவங்க ஞானவேலுக்கு வந்து ஏன்னா ஒருத்தன் இந்த ஒரு ஒரு எனக்கு தெரியும் ஞானவேல் மண்டக்குள்ளே வந்து எவ்வளவு வார்ஸ், எவ்வளோ பேட்டில்ஸ் ஹீ இஸ் டேக்கன் டு கெட் திஸ் ஃபில்ம் ஆன் ஃப்ளோர் அண்ட் டு கம்ப்ளீட் திஸ் ஃபில்ம். ஹீ இஸ் அலோன் பேட்டில்ட் லாட் ஆஃப் வார்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பேட்டில்ஸ் டு கெட் திஸ் ஃபில்ம் டுகெதர் அண்ட் டு சீ திஸ் டே. So thank you, Gnanavel, for green lighting and making us create this world. You ortha illati idu nadandirukadu. Thank you so much, uncle, auntie, ellarkum nandri. I'll quickly have to start. Enakku vandu enga irundha aarambikkiradhu enga irundhu solradhu appdinu theriyala. My dearest brother Bobby, I don't know how else I should tell you. Truly a brother from another mother. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. முதல் நாளே அவர் அவ்வளோ பிடிச்சி போச்சு. He is coming from a legacy. Truly felt like a star coming down and being with us, sitting with us, talking with us. He made us home. நான் வந்து அவரை நிறைய சைட் அடிச்சிருக்கேன். I kept looking at you, the way you do things, the love you shared, the life you just opened up, and you made us so comfortable. We really missed, like, why we didn't work for all these years, why we didn't work. And I'm sure we'll have a longer journey. Thank you, brother. I truly felt like another brother from another mother. And thank you so much for giving us all the love. And just Tamil padama irundirkalam, adu Bobby sir vandadunala idu or Indian film ah maari irukku na solluven, dhairiyama solluven. So thank you so much for making this a pan-Indian film with your presence. He sacrificed his festivals, his holidays with family. இவர் இல்லாட்டி வந்து இந்த படம் நடந்திருக்காது. இந்த படம் குறிப்பா அத்தனை பேருமே நான் சொல்லுவேன், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு கலைக்காக அடிமையா வேலை செஞ்சிருக்காங்க. இது காசு, பணம், நேரம் பார்த்தா இந்த படத்தை பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும். இவங்க எல்லாருக்குமே வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு படத்தை கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் உழைக்க முடியுமோ அது எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்க. திஷா, யூ ஹேட் த லவுடஸ்ட் சியர் இன் திஸ் கேலரி. இவங்கெல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க. யூ ஹேட் த லவுடஸ்ட் சியர். They are all so happy you are here in Chennai. Welcome to Chennai and thank you for all the support, all the love you have given for this film. Natti brother, அந்த நெருப்புக்குள்ள பேசுறது வந்து அவர்தான். We had a lovely time. Thank you so much for all the love you have given for this film. Please உட்காருங்க. போஸ் வெங்கட் சார், இந்த ஸ்டேஜ் வந்து வேற மாதிரி மாத்திட்டீங்க சார். படம் நான் வந்து உங்க வாழ்த்துக்கள் சார், படத்துக்கும் வாழ்த்துக்கள். ஒரு ஷாட்லயே வந்து உடல் உயிர் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு இவர் வந்து. போஸ் வெங்கட் ஆனா எனக்கு வந்து 2 செகண்ட் ஆச்சு, என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள ஸ்கிரீன்ல வந்து அவங்க கூட சேர்ந்து பார்க்கும் போது. ப்ளீஸ் உட்காருங்க. இஸ் அமேசிங் கேரக்டர், அமேசிங் பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. பிரேம் அவர்களுக்கு ஒன்று வந்து தேங்க்ஸ் சொல்லணும். லவ்ட் என்ஜாயிங் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நான் இந்த படத்துலலாம் பார்த்தேன். கால் பிஞ்சு ரத்தம் வரும்போதெல்லாம் வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க, ஓடிட்டு இருந்தீங்க. எல்லா படத்துலையும் என்ன முழுசாக கொடுக்க முடியுமோ பிரேம் ஆல்வேஸ் கீப்ஸ் கிவிங். முருகன் போயிட்டாப்புல. யோகி பாபு, ஹீஸ் அ இன்டெலிஜென்ட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். யோகி பாபு, ஹி கம்ஸ் ஆன் ஸ்க்ரீன் சட்டுன்னு மாற்றுவார். ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். ஐ திங்க் ரவிக்குமார் சார் கூட வந்து I really enjoyed. ஒரு 4-5 நாளாக இருந்தாலும் வந்து அவர் பொக்கிஷம் என்னோட டயலாக் டெலிவரியெல்லாம் அவர் மாற்றினவர். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் I think Koi Sarla ma'am iniki varala, but avanga kuda na kedattu I think poolam kettu park apparama marudiyum panna romba sandoshama and Koi Sarla ma'am kuda vandu work panachu. I think over thara na solano inga athana perume Avinashinoda father character panadagatum porvan en kuda oru thambi panirukku and thambi vandu oru joram varumbodhu 104 fever irukum 104 103 fever irukumbodhu kuda vandu he is acted with us and he's a delight. என்னோட பையன் தேவ்க்கும் அவனுக்கும் ஒரே வயசு, ஆனா அவனோட லவ் ஃபார் சினிமா பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சுட்டு போய் எழுதியிருக்காப்ல. இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப பிவிட்டல், ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து பொருணா பண்ணியிருக்கிற தம்பிக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தெம். ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் இங்கே அவங்க இல்லாட்டி வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரவி சார் இங்கே வரல, ரவி சாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். Mansoor Ali Khan sir, thank you. Each and every one of them, they have given heart and soul for this film. Or 170 naal pandradungiradhu undu sadhana vishayame kedaiyadhu. Now I love to come to my technicians. Engalukku undu poludhu polana kooptu vechu ootradhu vandu vetri sir avargala oruther vandu or kanganam kattikittu or padathula vandu லைட்டே இல்லாமல் இந்த படத்தை ஃபுல்லாக பண்ணிக்கிறாரு. ஒரு 700 வருஷத்துக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா அந்த படத்தை எவ்வளோ உண்மையாக காமிக்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு ஒரு நாள் கூட ஒரு லைட் இல்லாமல் இந்த படத்தை வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. நைட் எஃபெக்ட் லைட்டாக இருந்தாலும் வந்து அது நெருப்பில் இருந்து வர ஒளி மட்டும்தான் வந்து அதுக்கான வெளிச்சம். அது டே அண்ட் நைட்டாக வந்து வேலை செஞ்சுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. என்ன நம்ம சொல்லிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இப்படி போயிடுவார். சிவாக்கு இன்சல்ட் ஆகும், சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு இன்சல்ட் ஆகும், எங்களுக்கு இன்சல்ட் ஆகும், இல்லை இல்லைங்க கிடைச்சிச்சுங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி ஒரு ஷெட்யூல்ல அவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்மைல், அப்புறம் எடுத்த ஒரு 7-8 ஷெட்யூல்ல அதுக்கு பார்க்கவே இல்லை. நம்ம சிவா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மட்டும் ஒரு ஸ்மைல் பார்த்தோம், அதுக்கப்புறமா பார்க்கவே இல்லை. பட் எங்க டீம்ல இஃப் எவ்ரிதிங் காட் வில்லிங் எல்லாமே அழகா போச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது இந்த ஒரு ரோலிங் ஷீல்டு மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த அந்த கப்பை வந்து நாங்கள் வெற்றி சாருக்கு தான் கொடுப்போம். அவ்வளோ உழைப்பு அவரும் அவரோட டீமும் அவரோட அசிஸ்டன்ஸும் லைட்மேனும் வாரியர்ஸ் மாதிரி வேலை செஞ்சாங்க. போர் வீரர்கள் மாதிரி வேலை செஞ்சாங்க. அது மலை உச்சியாக இருக்கட்டும், ஒரு அருவிக்கு கீழே வந்து ஒரு 20 அடி ஆழமாக இருக்கட்டும், முதல்ல போய் நிற்கிறது வந்து வெற்றி சாரோட டீம் தான் இருப்பாங்க. சார் உட்காருங்க. இந்த படத்தை இந்த பிரம்மாண்டமாக இது வந்ததுக்கு காரணம் வந்து அப்படியே என்ன சிவா என்ன நினைக்கிறாப்ளோ அது மைண்ட் வாய்ஸ் மாதிரி வந்து கேட்டுரும். அவருக்கு ரெண்டு பேர்த்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கிறதுனால மைண்ட் வாய்ஸ் மாதிரி கேட்டு 170 days போனது தெரியவே இல்லை. டெய்லி வி வெண்ட் வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் லாட் ஆஃப் பீஸ். இந்த மாதிரி நம்ம விஷுவல்ஸ் பார்த்ததே இல்லையே. இந்த மாதிரி ஒரு மலை உச்சி, இந்த மாதிரி ஒரு குதிரை, இந்த மாதிரி ஒரு மிஸ்ட், இந்த மாதிரி ஏன்னா 3000 பேர் இருப்பாங்க ஒரு ஷார்ட்ல வந்து 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேர் மேலேயும் அவரோட கண் இருக்கணும், சிவா அவர்களோட கண் இருக்கணும். அது வந்து ஈஸியே கிடையாது. அத்தனை விஷயங்களையும் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் டு யூ டிஎஸ்பி பிரதர். எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், ஹீஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ். உட்காருங்க ப்ளீஸ். அது சிங்கம் ஆகட்டும், இல்லாட்டி ஆர் ஆகட்டும், மாயாவை ஆகட்டும், எவ்ரி டைம் ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு அழகான ஜேர்னி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு நல்ல நட்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு அழகான நட்பு வந்து டிஎஸ்பி கூட. புஷ்பாலாம் பண்ணிட்டு பெரிய பெரிய படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறவர் தமிழில் வந்து முக்கியமான படம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எந்த கூச்சமும் இல்லாமல் உரிமையை எடுத்துகிட்டு கேட்டிருக்காரு. நம்ம எல்லா படம் பண்ணுங்க, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், பட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் தமிழ் பண்ணணும், அதில் நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு உரிமையாக எடுத்து கேட்டார். ஐ திங்க் ஹி மேனிஃபெஸ்டட். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் இந்த படம் பண்ணுறோம், நம்ம சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சுது. I think again manifesting and universe மறுபடி நம்புறேன்னா வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் சொல்லணும். நான் சண்டை போட ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டன்ட் கிளாஸ் போகும்போது இருந்து எனக்கு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பழக்கம். ஐ திங்க் அனிமல் பண்ணியிருக்கிறாரு, மலையாளத்தில் வந்து தல்மலா பண்ணியிருக்கிறாரு. சோ மெனி ஃபிலிம்ஸ் இஸ் டன் இன் மலையாளம். நானும் அவரும் சேர்ந்து நேஷனல் அவார்டு வாங்கினோம். 11ஆவது மாடியிலேருந்து குதிக்க சொன்னார்னா நான் கண்ணை மூடிட்டு அவரும் தான் குதிப்பேன். அவரும் அவரோட டீம் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. படம் ஃபுல்லாக எங்கள் கூடயே இருந்தார். வெறும் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம் இல்ல ரெண்டு சீன் பண்ணிட்டு இருப்போம் அப்புறமா ஒரு 20 நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் வரும்னா அப்படி இல்ல படம் ஃபுல்லாவே நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ்னால வந்து கூடயே இருந்தாரு சுப்ரீம் சார் மாஸ்டர் இன்ஃபேக்ட் கிளைமாக்ஸ் எல்லாம் மாத்திறதுக்கு ஒரு ஒரு ஷேர் பண்றதுக்கு ஐடியாஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து கூடயே இருந்தனால சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அழகா இருக்கு அப்படிட்டு சிவா அவர்கள் வந்து அடிக்கடி இத வந்து சொல்லிட்டே இருப்பாரு I think I have to thank Madan Karki and Nandini also for all the love you both have given. Madan vandu Karki avu vandu dialogue la en koodiyandar dubbing la irundittu Tamil la vandu 2050 la enna pesuvanga oru 700 varshadhukku munnadi enna pesirpaanga அப்படியே வந்து ஒரு 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 டிக்ஷனரி தமிழ் டிக்ஷனரியை வந்து மாத்துறதாகட்டும் தமிழ் எப்ப வளரும் அப்படினா வந்து தமிழ்ல புது வார்த்தைகள் வந்தாதான் தமிழ் வளரும் அப்படினு அவரு அவரோட நண்பர்கள் அவரோட டீம் வந்து they keep contributing to தமிழ் தமிழ் வளரறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாவும் பிரதர் இருக்கிறாரு and விவேக அவர்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப அழகான ஜர்னி இருந்திருக்கு இந்த படத்துல முக்கியமான கோர் எமோஷன் வந்து அந்த மன்னிப்பு The மன்னிப்பு பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் I think இந்த பூமி அழகா இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த forgiveness தான் அந்த மன்னிப்பு மட்டும் தான் அது சம்பந்தமான ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடலா நான் அத பார்க்கறேன் நிஷாத் எடிட்டர்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் and என்னோட காஸ்டியூம் பண்ண அனு அவர்களுக்கு நான் வந்து தேங்க் பண்ணனும் my makeup people சரினா தேங்க் பண்ணனும் தீபக் தேங்க் பண்ணனும் ராஜேஷ் தேங்க் பண்ணனும் and எனக்கு என் கூடயே என் தம்பி மாதிரியே இருக்கிற குமார் 26 வருஷமா நான் பண்ற எல்லா திட்டும் வாங்கிட்டு இல்ல நான் என்ன நினைக்கிறேனோ அத உடனே பண்றது எனக்கு சுத்தியும் வந்து நான் எதுமே பண்ண வேண்டாம் எனக்கு வந்து 8 கையா 10 காலா இருக்குது வந்து என்னோட குமாருக்கு thank you குமார் for everything இந்த உலகம் உங்களுக்கு புதுசு இந்த உலகத்தை வந்து பார்த்தது கிடையாது தொட்டது கிடையாது உணர்ந்தது கிடையாது இந்த உலகத்தை எங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்த மிலன் சார் அவர்தான் நாங்க வந்து பிரம்மாவா பார்க்கறோம் ஒண்ணொண்ணு சிவா சொன்ன மாதிரி வந்து ஒண்ணொண்ணு தொட்டு தொட்டு அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு நான் தரேன் சொல்லிக்கிறாரு அவரை வச்சு தான் நாங்க காமெடி பண்ணுவோம் அவரை வச்சு ஒரு வெப் சீரிஸ் எடுக்கலாம் அவர் சொன்ன சின்ன 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 ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஆகட்டும் அதையவே வந்து மரியா அவர்கள் வந்து she is taking it forward கடைசியில பண்ண வார்ஷிப் ஒரு 700 வருஷத்துக்கு பின்னாடி வார்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா மரியா அவர்கள் தனியா நின்னு அது பண்ணி கொடுத்திருக்காங்க எந்த குறையும் இல்லாம I think she is a wonderful wonderful woman who's not taking it forward wishing you a wonderful journey Maria நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இந்தியன் film இண்டஸ்ட்ரியிலும் you will have a fantastic journey ahead நான் I think கிட்டத்தட்ட யாரையும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னோட சிவா அவர்களை பத்தி நான் சொல்லி ஆகணும் 27 சிவா ப்ளீஸ் 27 years அப்புறமா வந்து அதான் நான் ஒரு சீனியர் மாதிரி நான் கண்டிப்பா ஃபீல் பண்றேன் and I think it's a responsibility to take cinema forward ஒரு நம்மளோட சினிமாங்கிறது வந்து மீடியா கலை அப்படிங்கறதே வந்து நம்ம சமூகத்துல வந்து ஒரு குரல் மாதிரி அது வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து சினிமா மூலமா வரணும் அது வந்து எழுத்து மூலமா வரணும் லிட்டரேச்சர் மூலமா வரணும் என்னெல்லாம் கலைகள் இருக்கோ அது மூலமா வந்தா தான் வந்து நம்மளோட சமூகம் நம்ம சொசைட்டி எல்லாமே மேம்படும் அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன் சோ சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் என்டர்டெயின்மென்ட் அப்படி பாக்கும்போது வந்து மெய்யழகனும் வந்து நான் முக்கியமான சினிமாவா பார்க்கறேன் ஏன்னா மெய்யழகன் வந்து ஒரு மருந்து மாதிரி அது எல்லாருக்கும் வந்து ஒரு சாப்பிட போகும்போது வந்து என்ன மருந்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் நிறைய பேருக்கு வந்து நான் வாழ்க்கையில எனக்கு விட்டு போச்சு வாழ்க்கைய எனக்கு வேண்டான்னு தோணும் போதெல்லாம் வந்து எனக்கு அது மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ எனக்கு பிரேம் அவர்களுக்கு கார்த்தி அவர்களுக்கு அந்த 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 இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா நான் வந்து வாழ்க்கைய வேற மாதிரி பாக்குறேன் என்னை கிளின்ஸ் பண்ண மாதிரி பாக்குறேன் அப்படிங்கிறாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி 27 வருஷத்துக்கு அப்புறமா கங்குவா பண்றதுக்கு சிவா அவர்கள் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த இந்த பொக்கிஷம் இருக்கு இல்லையா This is definitely humbly I will say never seen before visuals இந்த படத்துல இருக்கும் நம்ம தமிழ் சினிமாவை முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கான எவ்வளவு சின்சியரான உழைப்பு போட முடியுமோ அது அத்தனை பேரும் போட்டிருக்கோம் சிவார்கள்ல வந்து சொன்ன உடனே கட்டி பிடிச்சி என்ன சிவா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பயம்தான் இருந்துச்சு இல்ல சார் போயிடலாம் அப்படின்ட்டு வந்து ஜம்ப் பண்ணதான் 170 நாள் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை தினம் தினம் ஒரு சந்தோஷத்தோட தான் நாங்க வந்து திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறோம் எப்பவுமே வந்து ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட போகும்போது வந்து ஒரு ஒரு ஆக்டரா வந்து மேபி ஒரு பெட்டரான ஆக்டரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ், இந்த படம் வந்து சாதாரண விருந்து இல்லை, ஒரு பெரிய தளவாழல விருந்து தான். ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இது வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு மலை உச்சியில் இருக்கிற கொம்பு தேனாவும் இதை பார்க்கலாம், எட்டாவது ஒரு கனியாவும் பார்க்கலாம். அந்த மாதிரியான உழைப்பு, அந்த மாதிரியான விஷுவல் வந்து ஒரு டைரக்டர் போட்டிருக்காரு. இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் டு கெட் somebody who's well versed in literature, somebody who's well versed in CGI, somebody who's well versed in cinematography, somebody who's very good in story, screenplay, and also to be a good human on a shooting spot. யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாம, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, தினமும் நாங்க வந்து சொல்ல மாதிரியே வந்து எல்லார்கிட்டையும் நேர போய் உட்காந்து நின்று பேசிட்டு இருப்பாரு. அவர் சொல்ற வார்த்தைகள் தான் வந்து நான் இன்னும் ரெண்டு பிலாசபி இருக்கு, ஐ திங்க் நம்ம எல்லாருமே அதை கடைப்பிடிக்கணும். சிவா அவர்கள் கூட பயணிச்சதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறது, ஐ ஃபீல் ஐ எம் அ பெட்டர் ஹியூமன் பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் சிவா. எனக்கு வந்து ஒரு நிறைய சக்தி கொடுத்துருக்காரு, ஆனால் ரெண்டு சக்தி கொடுத்துருக்காரு. அந்த ரெண்டு சக்தி என்னங்கிறது நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஐ வாண்ட் டு ஷேர் தட் பவர் டு யூ ஆல்சோ. ஒன்று வந்து நல்லதே நடக்கும், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட்ஸ் ஆல் ஃபார் குட். அது லைஃப் ஃபிலாசபியா எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவாரு. ஏன்னா ஐ குட் சி a godly ஒரு இன்டர்வென்ஷன், மதர் நேச்சர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. திஸ் இஸ் a huge budget film, anything anytime a rain can come, a cloud can come and completely close the whole thing, the mist will come and we won't be able to see. ஒரு 2 feet 3 feet இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 20 minutes தான் டைம் கிடைக்கும் ஷூட் பண்றதுக்கு. பட் அது எல்லாமே வந்து படத்துக்கு நல்லதா மாறுச்சு. ஏன்னா அந்த மனசு, அந்த நினைப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொன்னதுனால எங்களால் இவ்வளோ பெரிய படத்தை வந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் முடிஞ்சுது. இந்த இந்த பட்ஜெட்லையும் இந்த டைம்லையும் வந்து இன்னொருத்தங்களால் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறதில்ல. இவ்வளவு அமைதியாக, இவ்வளோ சந்தோஷமாக, இவ்வளோ மன நிறைவோடு பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். என்னோட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி, நம்மளோட மனசு வருத்தப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, நம்மளோட மனசு வந்து கஷ்டப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க வார்த்தை ஏதாவது விட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் அனதர் பர்சன் லைசன்ஸ் ஆர் பவர் டு அப்செட் யூ. என்னை யாருமே வந்து மனசு சங்கடப்பட வைக்க முடியாது, அவங்களுக்கு நான் அந்த சக்தியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சிவா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இது ஒரு மாதிரியா தெரியும், ஆனால் ஒரு கிளீனாக ஒரு வார்த்தையாக சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோலெக்ஸ் மாதிரி தான். ஏதாவது ஒரு ட்வீட் படித்தேன், ஏதாவது ஒரு வார்த்தை படித்தேன் அப்படின்னா கழுத்தை பிடிச்சி அமுத்தி அப்படியே கையை ஓங்கி அந்த மாதிரிலாம் கோபம் வரும். ஆனால் மன்னிக்கிற மாதிரி அழகான விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கறத வந்து புரிய வச்சது வந்து சிவா அவர்கள். அதனாலேயே என்ன வெறுப்ப விதைச்சாலும் நம்ம அன்பை மட்டுமே பரிமாறுவோம். ஓகேயா? யாரு என்ன வெறுப்ப விதைச்சாலும் நம்ம அன்பை மட்டுமே பரிமாறுவோம். அதனாலேயே நம்ம உயர்வோம். தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றி உங்களோட நேரத்தை நம்ம செய்ய வேண்டியது, வாழ்க்கையை அழகாக்க வேண்டியதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்கு. அதுல எல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். அண்ட் 3000 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. 3000 பீப்புள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. சிவா அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது குழந்தைக்கு வந்து ஏதோ அவசர எமர்ஜென்சி வந்திருக்கு. ஆனால் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வீட்டில் இந்த குழந்தைக்கு, வீட்டில் வயசான அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அவங்க உறவினர் எல்லாருக்குமே மனைவியாக மட்டும் இல்லாமல், துணைவியாக மட்டும் இல்லாமல், அப்பாவாகவும் இருந்து, ஒரு அக்காவாகவும் இருந்து, அண்ணனாகவும் இருந்து, நாங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பண்ண எங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். அத்தனை நாள் உங்களோட சக்தி இல்லாம நாங்க இந்த பெரிய தேரை இழுத்துக்கவே முடியாது. எல்லாரும் ஒன்னு கூடி ஊர் கூடி தேரை தான் இழுத்துறோம். ஆனா உங்களோட தியாகம் இல்லாம, உங்களோட மன வலிமை இல்லாம, உங்களோட blessings இல்லாம நாங்க வந்து இயங்கவே முடியாது. சோ வீக்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் நாங்க வேலை செஞ்சிருக்கோம். கேரளால இருந்து பாய்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 3000 people warriors மாதிரி வந்து நின்னாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பேர் வேலை செய்யறதுக்கு எங்களால முடிஞ்சது. அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள்னால மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் எங்களோட இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். 27 வருஷம் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்குது. நான் பேச பேச புரிஞ்சுக்கிட்டது, கத்துக்கிட்ட விஷயம் அப்படிதான். சூரியன் மேலேயே இருந்தா நம்மளுக்கு இன்னொரு புது விடியல் கிடைச்சிருக்காது, ஒரு புது நாள் கிடைச்சிருக்காது, ஒரு புது முயற்சி கிடைக்காது. So I am happy. My career has gone up and down, and that's why I am able to come back with a new attempt, a new film, and with the responsibility to give you bigger and bigger films. இது வந்து என்னோட அம்மாவோட அன்பு மாதிரி பார்க்கறேன். நீ எவ்வளவு மார்க் வாங்கிட்ட, ஜாஸ்தியா வாங்கிட்ட, கம்மியா வாங்கிட்டங்க போதெல்லாம் இந்த எங்க அம்மாவோட அன்பு வந்து மாறினதே கிடையாது. அந்த மாதிரி உங்களோட அன்பும், என் படம் என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் உங்களோட அன்பு இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. 27 வருஷம்னா வந்து இப்ப வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் எனக்கு சின்ன தம்பிங்க, இன்னும் எனக்கு சின்ன தங்கைங்க. உங்ககிட்ட இருந்து வர அன்பு வந்து எனக்கு விலை மதிப்பே இல்லாதது. உங்க எல்லாத்தோட அன்புக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கங்குவா. எப்பவுமே ஒரு அம்பு வில்லுல அன்பு வந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனா தான் நினைக்கிற இலக்க வந்து அடைய முடியும், பறந்து போய் சட்டுன்னு அடிக்க முடியும். சோ 2 வருஷம் கொஞ்சம் பின்னாடி போனோம், ஆனா ரொம்ப தூரம் பறந்து போய் சரியான இலக்க வந்து கண்டிப்பா அது அடிக்கும். இதை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அன்பாகவே இருப்போம், நல்லதையே செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல வந்து பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. எல்லாமே தெரியும். எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நீங்க தான் முதல்ல போய் நின்று இருக்கீங்க. உங்க நீங்க எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க நிறைய பேருக்கு, அதுவும் எங்களுக்கு தெரியும். சோ இது வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த உறவு வந்து நான் சொன்ன மாதிரி உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறு வேறாதான். அண்ட் போஸ் வெங்கட் சார் ஆரம்பிச்சு விட்டாரு, ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஆரம்பிச்சு வச்சாங்க. லோயலால வந்து நான் படிக்கும் போது வந்து இப்படி நினைச்சது உண்டு, எப்பவுமே லோயலால படிச்சா என்ன வேணாலும் பண்ணலாமா நம்ம லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். லோயலால படிக்கிறவங்க எல்லாம் என்ன வேணாலும் ஆயிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு சம்மந்தம் இல்லாம லைஃப்ல வேற வேற விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் வந்து லோயலால இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் பாஸ்ன்னு கூப்பிடுவேன். எனக்கு காலேஜ்ல வந்து 1 year ஜூனியர். என்னை வச்சு 2 படம் எடுத்தாரு. இப்போவும் நான் அவரை பாஸ்ன்னு தான் செல்லமா கூப்பிடுவேன். இப்போ அவர் டெப்டி CM ஆயிட்டாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட காலேஜ் மேட்டாவும் சரி, இப்பவும் சரி, எப்பவுமே அணுகிற மாதிரி இருப்பாரு. ஒரு பெரிய லெகசிலிருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து அவர் அணுகலாம், பேசலாம். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்னொரு நண்பர் இருக்காரு, ஒரு புதிய பாதை போட்டு ஒரு புதிய பயணத்துக்காக அவரோட வரவும் நல்வரவாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற எனக்கு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும், பொறாமையா இருக்கும். 10 years வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விடல அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அஜித் சார். அந்த என்கரேஜ்மெண்ட் அவர் கொடுக்காட்டி வந்து எங்களால இந்த கங்குவா பண்ணிருக்க முடியாது. நாகார்ஜுனா சாரையும் அப்படி நினைச்சு பாக்குறேன். ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வாலி சார் சொன்ன டயலாக் தான் அது. தோல்ல தட்டி கொடுத்தா போதும், ஹூக்கு விற்கிறவனும் தேக்கு விற்பான். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. இந்த படம் எங்களுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு நவம்பர் 14 அன்னைக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்குது. உங்க ஆசீர்வாதத்தோட, உங்க அன்போட அது வெற்றி வெற்றி வெற்றி. தயவு செஞ்சு பாதுகாப்பாக பார்த்து வீட்டுக்கு போங்க. நம்ம சீக்கிரம் சந்திக்கிறோம். அந்த போட்டோ ஷூட் பெண்டிங் இருக்குன்னு தெரியும். சீக்கிரமா சந்திக்கிறோம். பட் November 14 கங்கு அவங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என் அன்பை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தனஞ்சயன் சார் வேணுமா? ஏதாவது பேசுமா தனஞ்சயன் சார்? சார் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். இவ்வளவு தூரம் இந்த கூட்டத்தை சமாளிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு மாசங்களா. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த லவ். ப்ளீஸ் டேக் கேர், ப்ளீஸ் பி சேஃப். அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லேட் ஆச்சு, பட் திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஜாக்கிரதையா பத்திரமா போங்க. மீண்டும் சீக்கிரம் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.